இப்போ நீங்க தொடர்ச்சியாக இந்த தவறுகளை ஒத்துக்கொண்டு வர்றதுனால, அதாவது அவங்க செய்திருக்கக்கூடிய தவறுகள், அவங்க வந்து யார் செஞ்சாலும் தப்புங்க, பிஜேபி செஞ்சாலும் தப்பு, திமுக வாக்குறுதி கொடுத்துட்டு அதை காப்பாத்தலைனாலும் தப்பு, உங்களுக்கு அது தப்பு கிடையாது, அது வேற விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் இரண்டும் தப்பு. நிச்சயமாக நிரந்தரமான ஒரு தீர்வு இந்த பிரச்சனைக்கு அப்படின்னா மத்திய அரசு மாநில அரசு திட்டது, மாநில அரசு மத்திய அரசு திட்டது, இது இது தீர்த்து வைக்கப்பட வேண்டும் என்றால் பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட வேண்டும். தமிழ்நாடு அரசு 3 ரூபாயை குறைச்சாங்க பெட்ரோல் மேல. ஒருவேளை அந்த சமயத்தில் ஜிஎஸ்டி வரம்பிற்குள் பெட்ரோலும் டீசலும் போயிருந்தால், ஒன்றிய அரசு காது கொடுக்காத இருந்த அந்த சமயத்தில் தமிழ்நாடு அரசு தன்னிச்சையாக அப்படிப்பட்ட ஒரு 3 ரூபாய் விலையை குறைக்கக்கூடிய ஒரு உரிமை அவங்கள்ட்ட இருந்திருக்குமா? அந்த ஆர்குமெண்ட்டை நான் ஏத்துக்கல. நாளைக்கு தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகள் உண்மையாகவே பறிபோகக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு போய் இந்த மாதிரி ஆர்குமெண்ட் வைக்கும். ஏன்னா டீலிமிட்டேஷன்ல அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்க மாநில நிதியமைச்சரே சொல்லிட்டாரு அதிகமா மக்கள் எங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிக ஓட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதனால உத்தரப்பிரதேசுக்கு 120 சீட்டு கொடுத்துறோம், தமிழ்நாட்டுக்கு 39 ஆக்கிடுறோம். ஏத்துப்பீங்களா? வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீஃப். ஒன்றிய அரசு பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான விலையை குறைத்திருக்கின்றது, வரியை குறைத்திருக்கின்றது. இதைத் தொடர்ந்து மாநில அரசுகளும் மதிப்புக்கூட்டு வரியை குறைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றது. இதைத் தொடர்ந்து பல மாநிலங்களில் இன்று மதிப்புக்கூட்டு வரி குறைக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் இன்னும் குறைக்கப்படவில்லை. ஏன் குறைக்கப்படவில்லை என்ற கேள்வி எழுப்பப்பட்டு வருகின்றது. இது குறித்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு வேட் வரி குறைக்கப்படலை பெட்ரோல் டீசல் மீதான அப்படின்ற ஒரு கோரிக்கை, அந்த கேள்வி அப்படின்றது தொடர்ந்து உங்களை போன்ற நபர்களால் முன்வைக்கப்பட்டு வருது. தமிழக அரசு இன்னும் அது குறித்து அதிகாரப்பூர்வமான ஒரு பதில் அப்படின்றது அவங்க தரப்பிலிருந்து வரலை. நீங்கள் எதன் அடிப்படையில் இந்த கேள்வியை முன்வைக்கிறீங்க? ஏன்னா ஏற்கனவே வந்து 2 மாதத்திற்கு, சுமார் ஒரு 2.5 மாதத்திற்கு முன்னர் வந்து தமிழ்நாட்டில் பெட்ரோல் மீது 3 ரூபாய் விலை குறைப்பு அப்படின்றது நடைமுறைப்படுத்தப்பட்டது. எந்த சூழலில் நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்க்க போனோன்னா, அந்த சமயத்தில் இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் பெட்ரோலுடைய விலை முன்னெப்போதும் இல்லாத அளவு, வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத அளவு 100 ரூபாயை கடந்த அந்த சமயத்தில் விலை குறைப்பு மேற்கொள்ளப்பட்டது. வேறு எந்த மாநிலத்தையும் செய்யலை, தமிழ்நாட்டில் மட்டும்தான் செஞ்சாங்க. இன்றைக்கி ஒன்றிய அரசு விலை குறைப்பை செய்துவிட்டு நீங்களும் செய்யுங்கள் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைக்கும் பொழுது தமிழ்நாடு அரசு உடனடியாக இதை செய்யணும்னு எதிர்பார்ப்பதனுடைய அடிப்படை என்ன சார்? முதல்ல வந்து தமிழ்நாடு அரசு ஏற்கனவே நீங்க சொன்னது போல 3 ரூபாய் பெட்ரோல் விலை சில மதிப்பு கூட்டு வரி வாட்டை குறைத்திருக்கிறார்கள் ஏற்கனவே. ஸோ அதனால வந்து பெட்ரோலில் மேலும் குறைக்க வேண்டும் என்று கேட்பது எதிர்பார்ப்பதும் நியாயம் இல்லை. இது நான் பதிவு செய்தது வந்து டீசலை பொறுத்த வரைக்கும். இப்போ டீசலுக்கு வந்து திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாக பெட்ரோல் விலை 5 ரூபாயும் டீசல் விலை 4 ரூபாயும் குறைப்போம் என்று கூறியிருந்தார்கள். ஸோ பெட்ரோலுக்கு அட்லீஸ்ட் 5 ரூபாய்க்கு பதிலாக அட்லீஸ்ட் 3 ரூபாயாவது குறைச்சிருக்கிறாங்க. அது அது வந்து வரவேற்கத்தக்கது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் டீசல் விலை இது வரைக்கும் குறைக்கப்படவில்லை. ஸோ அதனால வந்து உதாரணத்திற்கு மற்ற பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால், உதாரணத்துக்கு புதுச்சேரி எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 8 ரூபாய் 9 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கு டீசல் பிரைஸ்ல அங்கேக்கும் நமக்கும். கர்நாடகா எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 5 ரூபாய் 6 ரூபாய் ஏதோ டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து நான் பதிவு செய்த ட்வீட் வந்து டீசலை பொறுத்த வரைக்கும் தானே தவிர, பெட்ரோல்ல உடனே அந்த 5 ரூபாயை உடனே குறைக்கணும் அப்படின்னு கேட்கறது எதிர்பார்க்கதும் நியாயம் இல்லை. நிதி நெருக்கடியில் மாநிலம் இருக்கிறது எல்லோருக்கும் தெரிந்தது. ஆனால் நிச்சயமாக 23 மாநிலங்கள் இப்ப வந்து அவங்க வேட்டை குறைச்சிருக்காங்க. மத்திய அரசு இந்த அறிவிப்பை வழங்கிய பிறகு 23 மாநிலங்கள் வேட்டை குறைச்சிருக்காங்க. அதனால வந்து டீசலை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 ரூபாயோ 3 ரூபாயோ குறையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக இருக்கும்.
அப்படி கொஞ்சம் பின்னாடி போய் பார்ப்போம். 2020 மார்ச் மாதம் தொடங்கி மே மாதம் அந்த இடைப்பட்ட காலம் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். கொரோனா உச்சத்தில் இருந்த சமயம், லாக்டவுன் இருந்த சமயம், சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயினுடைய விலை எதிர்பார்க்காத அளவிற்கு கீழே விழுந்தது. மார்ச் மாதத்தில் $33 இருந்தது, ஏப்ரல் மாதத்தில் $20 குறைஞ்சிது, அதுக்கு பிறகு $30 இருந்தது. ஒட்டு மொத்தமாக ஆவரேஜாக பார்க்க போனீங்கன்னா ஒரு $25 வச்சுக்கலாம். இந்த சமயத்தில் ஒன்றிய அரசு என்ன செஞ்சுருக்கணும்? உண்மையிலேயே அந்த சமயத்தில் மக்களினுடைய நிலை எப்படி இருந்தது? இந்த சமயத்தில் இந்த அளவுக்கு கச்சா எண்ணெய் விலை குறைந்த போது பெட்ரோல் டீசல் விலையை எந்த அளவுக்கு குறைத்திருக்க வேண்டும்? என்ன செய்தாங்க அவங்க அந்த டைமில்? மத்திய அரசினுடைய பாலிசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடந்த 4-5 ஆண்டுகளில் 2 முறை கச்சா எண்ணெய் விலை மிக அகல பாதாளத்திற்கு சென்றது. ஆனால் மத்திய அரசு என்ன ஒரு முடிவு எடுத்தார்கள் என்றால், இந்த விலையை நாம் ஏன் குறைக்க வேண்டும், மக்கள் ஏற்கனவே இந்த அளவு கொடுத்து பழகி போயிட்டாங்க, அதனால கூடுதலாக நம்ம வந்து எக்ஸைஸ் ரைஸ் பண்ணி இல்ல செஸ் போட்டு நம்ம அந்த அந்த வருவாயை அரசாங்கத்திற்கு எடுத்துக்கொள்ளலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியால அரசாங்கம் இருந்தது. இது வந்து ஓரளவிற்கு, அதாவது அது $20 போகும்போது நீங்க பெட்ரோலை வந்து $30-40 கொடுக்கணும்னு எதிர்பார்க்கல. ஆனால் நிச்சயமாக நீங்கள் வந்து சர்வதேச விலையோட நாங்க கம்பேர் பண்ணி தான் நாங்க பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றோம்னு சொல்றது வந்து எவ்வளவு ஒரு தவறான ஒரு செய்தி அப்படிங்கிறது இந்த மீண்டும் மீண்டும் இந்த எக்ஸைஸ் ரைஸ் பண்ணி அந்த விலை குறைப்பினுடைய பெனிஃபிட் பொதுமக்களுக்கு போகாம மத்திய அரசு செஞ்சது. அதற்கு பிறகு முந்தைய அரசு ஒரு முறை அவங்க பார்த்தாங்க மத்திய அரசே ஏத்திக்கிட்டே போறாங்க, நாமும் வந்து வேட்டை கொஞ்சம் ஏத்தலாமேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு முறை வேட்டை வேற ஏத்துனாங்க. இப்போ விலை அதிக ஓரளவிற்கு, அதாவது ஒரு 65-70 ரூபாய் அந்த ரேஞ்சில இருந்தவரை மக்கள் வந்து ஓரளவுக்கு பழகி போயிட்டாங்க. ஆனால் அது ஏற 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 கச்சா எண்ணெய் விலையோட அப்ப மட்டும் ஏன் லிங்க் பண்றாங்க? அது தவறு, அது தவறான கொள்கை. நீங்க வந்து கச்சா எண்ணெய் விலையோட லிங்க் பண்றீங்கன்னா அது குறையும் போதும் கச்சா எண்ணெய் விலையோட லிங்க் பண்ணணும், அதிகரிக்கும் போதும் கச்சா எண்ணெய் விலையோட லிங்க் பண்ணணும். குறையும் போது மட்டும் நீங்க எக்ஸைஸ் அதிகரிச்சுட்டு அதிகரிக்கும் போது கச்சா எண்ணெய் உலகத்துல ஏறிடுச்சு விலை அப்படின்னு சொல்றது எந்த விதமான ஒரு நியாயமான ஒரு வாதமே அல்ல. கண்டிப்பா நான் அந்த வாதத்தை ஏற்கனவே ஏத்துக்கிட்டேன். நிச்சயமாக தமிழ்நாடு அரசு இதை கருத்தில் கொண்டு டீசல் மீதான அந்த வாட் வரியை குறைக்க வேண்டும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் நீங்க சொல்லும்பொழுது ஒரு விஷயத்த சொன்னீங்க, மக்கள் இதற்கு பழகிட்டாங்க அப்படின்ட்டு. சரி, நார்மல் டைம்ல கூட அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஆனா நான் குறிப்பிடுறது வந்து அந்த 2020 மார்ச்லேருந்து மே அப்படின்றது மக்கள் முன்னெப்போதும் சந்திக்காத ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்திச்சாங்க. அந்த சமயத்தில் வாகனங்கள் ஓடிக்கிட்டு இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், டீசலில் வாகனங்கள் ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் டீசலில் தான் கொண்டு வரப்பட்டது, டீசல் வாகனத்தில் தான் கொண்டு வரப்பட்டது, அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. அப்போது அந்த சமயத்தில் விலையை குறைக்காமல் இன்றைக்கி உங்களுக்கு தீபாவளி பரிசு வச்சுக்கோங்க 10 ரூபாய், வச்சுக்கோங்க 5 ரூபாய் அப்படின்னு சொல்கிற இந்த மனநிலை, இதை எப்படி சார் பார்க்குறது? அதாவது இது வந்து தீபாவளி பரிசாக வழங்கிறதுக்கு இது ஒன்றும், அது வந்து அந்த வாதத்தையே நான் ஏற்றுக்கலை. வந்து இது வந்து நிச்சயமாக சமீபத்தில் நடந்த இடைத்தேர்தல்களில் பாஜக பின்னடைவு சந்தித்தது, அது ஒரு காரணமாக இருக்கலாம். பட் இது தீபாவளி பரிசாக அப்படின்னா முன்னாடியே அறிவிச்சிருக்கலாம், ஒரு 3 நாள் முன்னாடியே அறிவிச்சிருக்கலாம், அந்த ரிசல்ட் எல்லாம் வரதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம், அது சொல்லவில்லை. இல்லை சார், நம்ம அதை சரியா தவறா வேறு அப்படின்னு கடந்து போறதுல தான் நம்ம ஒரு தவறு செய்யறோம்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த 3 மாதத்துல உயர்த்தப்பட்ட வரியினுடைய அளவு டீசலுக்கு மட்டும் 101% அதிகரிச்சிருக்கு. இது வந்து எதன் ஆதாரத்தில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, பெட்ரோலியம் பிளானிங் அனாலிசிஸ் செல் அப்படின்ற ஒரு அமைப்பு, அதனுடைய வெப்சைட்டில் எல்லா டேட்டாவும் இருக்குது. அதே போல் பெட்ரோலினுடைய விலை 65% கிட்டத்தட்ட வரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்கிறது மாதிரி அந்த டைமில் தனியார் வாகனங்கள் ஓடலை, ஆனால் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை கொண்டு வர வந்து சேர்க்கக்கூடிய பால், காய்கறி, அரிசி, பருப்பு போன்ற வாகனங்கள் ஓடினாங்க. அந்த வாகனங்கள் எதன் அடிப்படையில் ஓடிருக்கும்? டீசல் அடிப்படையில். எந்த டீசல் விலையில் டீசல் விற்கப்பட்டது அதன் அடிப்படையில் தான் அங்கே விலை நிர்ணயம் செஞ்சுருக்கப்பட்டிருக்கும் அதிக அத்தியாவசிய பொருட்கள். அப்போது அந்த சமயத்தில் விலையை குறைக்காத அரசு இப்போது குறைப்பது அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. நம்ம அந்த சமயத்தில் ஏன் குறைக்கல, அதை பற்றி நம்ம விவாதம் ஏன் பண்ணணும்னு கடந்து போகிறது சரியா சார்? விவாதம் ஏன் பண்ணணும்னு நான் சொல்லலைங்க. அவங்க மத்திய அரசு கொடுத்த காரணம், அவர்கள் கூறிய காரணம், 30% பெட்ரோலியம் கன்சம்ஷன் குறைஞ்சிருக்கிறது,
அரசு வந்து இலவசமாக ரேஷன் கிட்டத்தட்ட 80 கோடி மக்களுக்கோ 90 கோடி மக்களுக்கோ ரேஷன் பொருட்கள் இலவசமாக தொடர்ந்து அப்பிலிருந்து இப்பவும் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இதை இதற்கெல்லாம் கூடுதலாக செலவாகிறது. அதனால் நாங்க வந்து பெட்ரோல் டீசல் விலையை, கச்சா எண்ணெய் விலை குறைந்தாலும் அந்த குறைந்த விலையை மக்களுக்கு செல்ல, அதாவது விலையை அவங்க அதிகரிக்கல. நீங்க மார்ச்ல இருந்து மே வந்து விலை ரீட்டைல் பிரைஸ் டு தி கன்சூமர் வந்து அதிகரிக்கல, ஆனால் விலை குறையவில்லை, குறைய வேண்டிய விலை குறையவில்லை. அது ஏத்துக்கிறோம். அதுக்கு நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட், விலை குறையில அதே விலைதான் வித்துச்சு. ஆனா மக்களினுடைய வருமானம் அந்த 3 மாசத்துல எந்த அளவுக்கு கீழே போச்சு, அதை ஒப்பிடும் பொழுது விலை அதிகம் தானே? இல்லைங்க, அதுக்குதான் வந்து அரசாங்கம் அந்த காலகட்டத்தில் போர்க்கால அடிப்படையில் அவர்கள் வந்து விநியோகம் செய்தார்கள், அது வந்து உண்மை. ரேஷன் பொருட்கள் தட்டுப்பாடு இல்லாமல் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், மற்ற மாநிலங்களை பத்தி எனக்கு முழுமையா தெரியாது, பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உறுதியாக ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டன. கரிகாய் விலைகள் வந்து அப்படியே அதி தீவிரமாக அதிகரிக்கவில்லை. உங்களுக்கு நினைவு இருக்கலாம், அந்த காலகட்டத்தில் அரசாங்கமே வந்து கரிகாய் வித்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து இது என்னது, ஒரு லாஜிக்கே இல்லாம அப்படின்லாம் கூட கேட்டாங்க. ஆனால் அரசாங்கம் கரிகாய் வந்து மொபைல் வண்டிகளில் வித்தார்களா இல்லையா, அது வந்து அவ்வளவு ஹையா போச்சு. நீங்க விலை வந்து பெட்ரோல் விலை அதிகரிக்கல, டீசல் விலை அதிகரிக்கல, கரிகாய் விலை அதிகரிக்கல, மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வந்து சேர்ந்துகிட்டு இருந்தது. என்னுடைய கேள்வி, அந்த சமயத்தில் மக்களினுடைய வருமானம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு கீழே இறங்குச்சா இல்லையா, அதோடு ஒப்பிடும் பொழுது விலை அதிகமாக இருந்ததா இல்லையா? இல்லைங்க, எனக்கு முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும், பெட்ரோல் டீசல் மக்கள் அந்த காலகட்டத்தில் அந்த 2 மாசத்துல பெரும்பாலான மக்கள் பயன்படுத்தவில்லை. ஒத்துக்கிறீங்களா? அத நான் ஒத்துக்கிறேன் சார். நான் இப்போ மக்கள் பெட்ரோல் விலை அதிக காசு கொடுத்து வாங்கினாங்கன்னு சொல்லல நான். ஒரு நிமிஷம் ஆசி, நீங்க இந்த ஆர்குமெண்ட் வந்து சரியான ஆர்குமெண்டாக வராது. அதாவது ஒரு நிமிஷம், பெட்ரோல் டீசல் மக்கள் வாங்கல, விலைவாசி குறைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது சரியான வாதம், குறையவில்லை. ஆனால் விலைவாசி அதிகரிக்கவில்லை. அரசாங்கம் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு செலவு அதிகமாயிடுச்சு, இவ்வளவு இலவசமா கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறோம், அதனால இதே விலைக்கு கொடுக்கறோம் அப்படிங்கிற பேசிஸ் இதை வந்து, அதுக்குதான் நான் சொன்னேன், இதை வந்து சரியான அணுகுமுறையா இல்ல அரசாங்கம் ரேஷனே கொடுக்காம விலையை குறைச்சிருக்கணுமா, ஆர் ரேஷன் எக்ஸ்ட்ராவா கொடுக்கறத குறைச்சிட்டு விலைவாசியை குறையறதுக்குன்னு வழி பண்ணிருக்கணுமான்னா தெரியாது. விலைவாசி குறைந்திருந்தால் கூட எந்த அளவிற்கு குறைந்திருக்கும், அட்லீஸ்ட் ரேஷன் கொடுத்ததுனால மக்களுக்கு வந்து பசி இல்லாமல் ஒரு சூழ்நிலையை அரசாங்கம் உருவாக்குச்சு. அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு பிரச்சனை இல்லை. இப்ப சொல்லக்கூடிய வாதம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தடுப்பூசியை நாங்க இலவசமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அதுக்கு காசு எங்கிருந்து வரும் அப்படின்ற விஷயத்த ஓப்பனா சொல்றாங்கல்ல அவங்க. என்னைக்குமே வந்து நாங்க மக்களுக்கு நாங்கள் அரிசி கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் பெட்ரோல் அதிக விலை கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்னு மத்திய அமைச்சரே சொல்லலை. இன்னைக்கு ஒரு நிமிஷம் இருங்க, எவ்வளவு தடுப்பூசிக்கு எவ்வளவு செலவாயிருக்கு தெரியுங்களா, சுமார் 30,000-40,000 கோடி. அதுதான் எதிர்பார்க்கிற எஸ்டிமேட், அது தெரியாது நமக்கு எக்ஸாக்டா எவ்வளவு செலவழிச்சிருக்காங்கன்னு. சிலர் வந்து 20,000 கோடின்னு சொல்றாங்க, சிலர் வந்து 40,000-50,000 கோடிங்கிறாங்க. அவ்வளவுதான் செலவாயிருக்கு. வேற இந்த இன்க்ரீஸ் ஃபியூவல் ரேட்ல கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி கூடுதலா அரசாங்கத்துக்கு போயிருக்கு. ஸோ இதையும் அதையும் ஒப்பிடவே முடியாது. சி, ஒவ்வொரு அமைச்சர் சொல்றதெல்லாம் வந்து நம்ம ஃபேக்ட் செக் பண்ணிட்டு தான் இருக்கோம், யார் சொன்னாலும் அதை ஃபேக்ட் செக் பண்ணிட்டு அது தவறுனா தவறுதான். பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் பூரி வந்து வெளிப்படையா சொல்றாரு, அவர் தான் அதுக்கு அத்தாரிட்டி, அவரை தாண்டி வந்து இல்ல. அப்ப அவரை அப்ப ஒரு மிஸ்லீட் பண்றாருல்ல, இப்ப நாட்டை மிஸ்லீட் பண்றாரு, மக்களை மிஸ்லீட் பண்றாரு. உங்களுடைய நோக்கம், மத்திய அமைச்சர் தவறான ஒரு தகவலை சொல்லுகிறார் என்பது, அதை நான் ஏத்துக்கிறேனே. அதுக்கப்புறம் என்ன ஆர்குமெண்ட் இருக்கு? அவர் இது வேக்சினை ஃபண்ட் பண்றதுக்கு தான் பெட்ரோல் டீசல் விலை அதிகமா இருந்துச்சுன்னா வேக்சினுக்கு எவ்வளவு செலவு ஆயிருக்கு, பெட்ரோல் டீசல் விலையிலிருந்து எவ்வளவு கூடுதலாக வருமானம் அரசாங்கத்துக்கு வந்திருக்கு, இந்த 2 டேட்டாவை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கே அதுக்கு பதில் தெரியுமே. மத்திய அரசு அர்தீப் பூரி சொல்றாரு, இப்ப என்ன பண்ண முடியும் அவரை? அவர் தப்பாதான் சொல்றாரு. நிர்மலா சீதாராமன் காங்கிரஸ் ஆட்சியில பாண்டுக்காக வாங்கணும்னு சொன்னது தப்பு, ஏன்னா அது வந்து 20,000-30,000 கோடி தான் அது. ஆனா இங்க லட்சக்கணக்கான கோடிகள் கூடுதலாக பெட்ரோல் டீசல் மூலமாக மத்திய அரசு வாங்கி இருக்குது, அதுவும் தப்பு. அப்புறம் இப்போ நீங்க தொடர்ச்சியாக
இந்த தவறுகளை ஒத்துக்கொண்டு வர்றதுனால, அதாவது அவங்க செய்திருக்கக்கூடிய தவறுகள், அவங்க வந்து யார் செஞ்சாலும் தப்புங்க, பிஜேபி செஞ்சாலும் தப்பு, திமுக வாக்குறுதி கொடுத்துட்டு அதை காப்பாத்தலைனாலும் தப்பு, உங்களுக்கு அது தப்பு கிடையாது, அது வேற விஷயம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இரண்டும் தப்பு. டீசல் விலையை குறைப்பது அப்படின்றது டீசல் விலையை மட்டும் குறைப்பது கிடையாது, அத்தியாவசிய பொருட்களினுடைய விலையை குறைப்பதற்கு சமம். அந்த வகையில் குறைக்க வேண்டும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, இன்னைக்கு 2014-15 இருந்து இன்னைக்கு கடைசியாக கடந்த நிதியாண்டு வரைக்குமாக ஒப்பிட்டு பார்த்தோம்னா, பெட்ரோல் டீசல் மீது விதிக்கப்படக்கூடிய வரியின் மூலம் ஒன்றிய அரசு எவ்வளவு வருமானம் பெற்றிருக்கு, மாநில அரசுகள் எல்லாம் சேர்ந்து எவ்வளவு வருமானம் பெற்றிருக்குன்ற டேட்டா வெப்சைட்ல இருக்கு, போய் பார்க்க முடியும். அதை பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா தெரியுது. 2014-15 ஒட்டுமொத்த வருமானம் ஒன்றிய அரசுக்கு 1.6 லட்சம் கோடி. கடந்த வருஷம் மட்டும் எவ்வளவு உங்களுக்கு தெரியும், 2020-21 நிதியாண்டுல 4.5 லட்சம் கோடி, அதுக்கு மேலதான் அதிகம். யோசிச்சு பாருங்க எத்தனை பர்சன்ட் அதிகமா இருக்கு. ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட வருமானத்தை நீங்க இங்க பாக்கணும். நான் வந்து வெறும் தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் பேசல, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மாநில அரசுகள். இன்னைக்கு மாநில அரசுகள் கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படின்றது இன்னைக்கு சொற்பமாக விடப்பட்டிருக்குது. வெறும் இன்னைக்கு பெட்ரோல் டீசல், அதுக்கு பிறகு அவங்க வந்து மது விற்பனைன்ற மாதிரி சொற்பமா இப்படிதான் விடப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வேற வருமானமே கிடையாது. அப்படி பார்க்கும்பொழுது 2014-15 மாநில அரசுகள் எல்லாத்தினுடைய ஒட்டுமொத்த வருமானம் 1.6 லட்சம் கோடி, அவங்களுடைய வருமானம் 2020-21 வெறும் 2.23 லட்சம் கோடியோ சம்திங், 2.3 லட்சம் கோடியோ. மாநில அரசுக்கு உரிமை இருக்குங்க, என்ன சொல்றீங்க? அதிமுக அரசு வேட் ஏத்துனாங்களா இல்லையா? ஏத்துனாங்க. அந்த கூடுதல் அமௌண்ட் யாருக்கு போச்சு? மத்திய அரசுக்கு போச்சா? மாநில அரசு தானே வந்துச்சு வேட்டு. அதுதான் திருப்பி ஏத்துங்க. அப்ப ஒண்ணு பண்ணுங்க, மத்திய அரசு 10 ரூபாய் குறைச்சிருக்காங்க, நாங்க வந்து ஒரு 8 ரூபாய் ஏத்திடுறோம் வேட்டை, ஏத்துங்க. இல்ல அதாவது இல்ல இல்ல, இன்னைக்கு நாம ஏத்துறத பத்தி பேசல சார், குறைப்பதில் யாரால் அதிகமாக குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, அதை தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். கடந்த 7 வருஷத்தினுடைய வருமானத்தை எடுத்து பார்க்கும் பொழுது குறைப்பதில் ஒன்றிய அரசு அதிகமாக குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இதே இன்டர்வியூவை எடுத்து சற்று முன்னாடி ரீவைண்ட் பண்ணீங்கன்னா, நான் என்ன சொன்னேன், டீசல ஒரு 2-3 ரூபாய் குறைக்கலாம் அப்படின்னு. மத்திய அரசு எவ்வளவு குறைச்சிருக்காங்க? 10 ரூபாய். சோ டீசல வேட்டை ஃபுல்லா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபோர்கோ பண்ணணும்னு யாரும் சொல்லல. பெட்ரோலுக்கு உங்க கொடுத்த வாக்குறுதி 5 ரூபாய், நான் 5 ரூபாய் குறைங்கன்னு கூட சொல்லல, 3 ரூபாய் குறைச்சிட்டாங்க, நல்லது, வரவேற்கத்தக்கது. ஆனால் இது வந்து ஏன் மாநில அரசுகள் வந்து அரசியல் காரணங்களுக்காக அவர்கள் ஒரு லிமிட்டுக்கு மேல ஏத்துறது இல்லை, அதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா அங்க வந்து அன்பாப்புலர் ஆயிடுவாங்க. இப்போ பக்கத்து ஸ்டேட்டை விட இப்பவே வந்து பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏன் 10 கிட்டத்தட்ட 9 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கு டீசல்லன்னு கேக்குறாங்க. விழுப்புரத்துல இருந்து கடலூர்ல இருந்து எப்பவுமே பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு 2-3 ரூபாய் வித்தியாசம் இருக்கும். ஆனால் இப்ப கிட்டத்தட்ட 9 ரூபாய்னா, நேத்து ஒருத்தர் நான் அந்த ட்வீட் போட்டப்புறம் ஒருத்தர் போட்டிருக்காரு, நான் வந்து டேங்க் 35 லிட்டர் என்னமோ ஒரு வண்டி டேங்க், எனக்கு 300 ரூபாய் எனக்கு சேவ் ஆகுது, நான் போய் பாண்டி போகும்போதெல்லாம் நான் போய் டேங்க் ஃபில் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. அந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் அப்போ அங்க போய் போட்டுட்டு வராங்க. எதுக்கு சொல்றேன்னா, யாருமே வந்து தமிழ்நாடு அரசு வேட்டை முழுமையா தள்ளிடணும்னு சொல்லவில்லை. ரெண்டாவது, பெட்ரோலுக்கு மேற்கொண்டு வேட்டை குறைக்க வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை, நான் நிச்சயமாக சொல்லவில்லை, வேற யாராவது சொன்னாலும் நான் சொல்லலை. நீங்க 5 ரூபாய் வாக்குறுதி கொடுத்தா கூட அதுல தேதி போடலன்னு நிதியமைச்சரே சொல்லிட்டார். சோ 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு அது கொடுத்தாலும் அது வாக்குறுதியை நிறைவேற்ற மாதிரி தான், அது வேற விஷயம். பட் பெட்ரோல்ல நீங்க ஏதோ முடிந்தவரை செய்திருக்கிறீர்கள், வரவேற்கத்தக்கது. டீசலில் செய்யலாமே,
அவ்வளவுதான் இஷ்யூ. இதை வந்து மத்திய அரசு பண்ணது ஃபியூவல் மேட்டர்ல என்னுடைய நான் கூறிய வார்த்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு லூட், அதுதான் நான் சொல்லியிருக்கிறேன், அது பதிவு செஞ்சிருக்கிறேன். மத்திய அரசு செய்தது மிகப்பெரிய தவறு. இந்த அளவுக்கு 100 ரூபாய் 120 ரூபாய்க்கு கொண்டு போனது மிகப்பெரிய தவறு. ஆனால் அதனால வந்து மாநில அரசு வந்து ஒண்ணுமே செய்ய வேண்டாம், ஆர் மாநில அரசினுடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கின்றன, என்ன பண்ண முடியும், எல்லா காசும் மத்திய அரசு எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற வாதமும் தவறு. பெரும்பாலான காசு மத்திய அரசுக்கு போகுது, உண்மை. நீங்க வேற ரெண்டே ரெண்டு தான், ஜிஎஸ்டி வருமானமும் மாநில அரசுக்கு தானே வருது, அதுல அரியாஸ் இருக்கலாம், அது அரியாஸ் எல்லா மாநிலத்துக்கும் இருக்கு, கோவிட்னால டிலே ஆயிருக்கு. பட் கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா டியூஸ் வேற கொடுத்தாச்சு. ஏன் இதை பத்தி எல்லாம் சி நான் என்ன சொல்றேன், ஒன் சைடட் நரேட்டிவ். மத்திய அரசு கிட்ட 100 தவறு இருக்குங்க, அதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் மத்திய அரசு கிட்ட தான் எல்லா தவறும், மாநில அரசு செய்யறது எல்லாம் சரி, முன்னாடி 7 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் மாநில அரசு செய்தது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்றதும் தப்பு, அவ்வளவுதான். லாஸ்டா ஒரே ஒரு பாயிண்ட், இப்போ பெட்ரோல் டீசல் அப்படின்றத இன்னைக்கு ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள கொண்டு போங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை அப்படின்றது முன்வைக்கப்படுது. எப்போவெல்லாம் பெட்ரோல் விலையை டீசல் விலையை கம்மி பண்ணுங்க அப்படின்னு கேட்கும் பொழுதெல்லாம் இன்னைக்கு பாஜக தரப்புல இருந்து வைக்கக்கூடிய விஷயம் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு போங்க கம்மியாயிடும் அப்படின்ட்டு. இந்த வாதத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? லாங் டேர்ம், அதாவது ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கும் போது நிச்சயமா அது செய்யப்பட வேண்டும். இது வந்து இப்ப செய்யறீங்களா, 1 வருஷம் கழிச்சு செய்யறீங்களா, 5 வருஷம் கழிச்சு செய்யறீங்களாங்கிறது வேற. ஜிஎஸ்டி வரும்போதே அதற்கு அப்ப அந்த இதுலயே என்ன சொன்னாங்க, தற்காலிகமாக ஃபியூவலும் அதாவது பெட்ரோல் டீசலும் லிக்கர் மதுபானங்களும் ஜிஎஸ்டியில வராது, தற்காலிகமாக. அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் அதை சேர்த்துதான் ஆகணும், அதுதான் சரி. அதனால வந்து நிச்சயமா மாநில அரசு மத்திய அரசு இப்ப என்ன பிரச்சனை, சில மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசுகளுக்கும் முரண்பாடு. இப்போ மாநில அரசு என்ன பண்றாங்க, பர்டிகுலரா சில ஜிஎஸ்டி கவுன்சில் யாரு, மத்திய அரசு இருக்காங்க, எல்லா மாநில அரசுகளும் இருக்காங்க இல்லையா. ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில்ல மாநில அரசுகள் போயிட்டு நாங்க வந்து ஜிஎஸ்டிக்குள்ள இப்ப மத்திய அரசு ரெடியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பல முறையும் சொல்லியிருக்காங்க ஸ்டேட் ஷுட் அக்ரீன்னு. இப்ப ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டுட்டீங்கன்னா மேக்ஸிமம் ஜிஎஸ்டி ரேட்டு 28%. ஆனால் 28% இல்லை, இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஜிஎஸ்டி ரேட்டு வச்சு 70%னே வச்சுங்க, அப்போ கூட பெட்ரோல் டீசல் விலை பெருமளவில் குறையும். ஏன் அப்போ 35% ஸ்டேட்டுக்கு வரும் இல்லையா. ஸோ அதனால வந்து நிச்சயமாக நிரந்தரமான ஒரு தீர்வு இந்த பிரச்சனைக்கு அப்படின்னா மத்திய அரசு மாநில அரசு திட்டுறது, மாநில அரசு மத்திய அரசு திட்டுறது, இது இது தீர்த்து வைக்கப்பட வேண்டும் என்றால் பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வரப்பட வேண்டும். அதுக்கு என்ன ரேட் இருக்கணும், என்ன ரேட் இருக்கணும்ங்கிறது மாநிலங்கள்லாம் மத்திய அரசோட விவாதித்து கலந்து ஒரு முடிவு எடுத்து அந்த ரேட்ல அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும், அப்பதான் வந்து இதுக்கு தீர்வு. சரி, இந்த நேரத்தில் இன்னொரு கேள்வி எழுது. உதாரணத்துக்கு இப்போ ஆகஸ்ட் மாதத்துல பெட்ரோல் விலை பெரிய அளவுக்கு உயரும் பொழுது இந்தியா முழுவதும் பெட்ரோல் விலை குறைக்கப்படணும், ஒன்றிய அரசு தன்னுடைய அந்த கலால் வரியை குறைக்கணுன்ற கோரிக்கை முன்வைக்கப்படும் பொழுது எந்த காதும் கொடுக்கப்படலை, எதுவும் நடக்கலை. அந்த சமயத்தில் தமிழ்நாடு அரசு 3 ரூபாயை குறைச்சாங்க பெட்ரோல் மேலே. ஒருவேளை அந்த சமயத்தில் ஜிஎஸ்டி வரம்பிற்குள் பெட்ரோலும் டீசலும் போயிருந்தால் ஒன்றிய அரசு காது கொடுக்காத இருந்த அந்த சமயத்தில் தமிழ்நாடு அரசு தன்னிச்சையாக அப்படிப்பட்ட ஒரு 3 ரூபாய் விலையை குறைக்கக்கூடிய ஒரு உரிமை அவங்கள்ட்ட இருந்திருக்குமா? இல்ல இல்ல, தன்னிச்சை இல்லைங்க, இது தேர்தல் வாக்குறுதி. தன்னிச்சை இல்ல, நான் கேக்குறது சார் 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 நான் கேக்குறது இல்ல, ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள பெட்ரோல் டீசலும் போய் இருந்திருந்துச்சுன்னா மாநில அரசை நினைச்சாலும் கூட குறைச்சிருக்க முடியுமா தன்னிச்சையாக? ஜிஎஸ்டி கவுன்சில் கிட்ட போய் நிக்காம பேசாம மறுபடியும் மாநில அரசுகள் அனைத்தும் நினைத்தால் செய்திருக்க முடியும், ஆனால் ஒரு மாநில அரசு தன்னிச்சையாக செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஜிஎஸ்டிக்குள்ள வந்துருச்சுன்னா இப்ப மற்ற பொருட்களுக்கு மாநில அரசுகளுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே அளவு அதிகாரம் பெட்ரோல் டீசலுக்கும் வந்திருக்கும், வரும். அதுதான் அதுதான் பாயிண்ட். இப்ப சொல்லக்கூடிய விஷயம் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கும் பொருந்தும், பிஜேபிக்கும் பொருந்தும். என்னன்னா சென்ட்ரல்ல ஒரு கவர்மெண்ட் இருக்கும் பொழுது, ஸ்டேட்ல பெரும்பான்மையாக அவங்களுடைய அரசு இருக்கும் பொழுது அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய முடிவை, யூனியன் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய முடிவை, அவங்களுடைய கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்
ஏற்குமா எதிர்க்குமா அப்படி பார்க்கும்பொழுது இன்னைக்கு சொல்றாங்க நாங்கள் 17 ஸ்டேட்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலரை தூக்கி விட்டு பேசும்போது, நாங்கள் 17 ஸ்டேட்ல இருக்கிறோம் அப்படின்னு காலரை தூக்கி விட்டு பேசும்பொழுது அந்த கவுன்சிலில் போய் தமிழகம் நாங்கள் 3 ரூபாயை குறைக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் ஒத்துக்கணும் எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் ஜிஎஸ்டி கவுன்சில் அனுமதி கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா கொடுத்துருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு நிமிஷம். அதாவது முதல்ல நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்டே தப்பு. மத்திய அரசு முடிவு எடுத்துட்டால் அப்படிங்கிறது கிடையாது. ஜிஎஸ்டி ரேட்ஸை நிர்ணயம் செய்வது ஜிஎஸ்டி கவுன்சில். இதுல வந்து இருங்க, ஜிஎஸ்டி கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் 95% இதுவரை வந்திருக்கிற அனைத்து முடிவுகளும் ஒருமனதாக ஏற்கப்பட்ட முடிவுகள். 4 விஷயத்திலேயோ 5 விஷயத்திலேயோ தான் இது வரைக்கும் இந்த 3-4 ஆண்டு காலத்துல முரண்பாடே இருந்திருக்கிறது. நான் சொல்லல, நீங்க போய் ஜிஎஸ்டி கவுன்சில் மினிட்ஸை படிச்சாலே யார் எந்த மாநிலம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள், எந்த மாநிலம் இதை இந்த இது வந்து டிசிஷனை எதிர்த்தார்கள் என்பது அவங்க போட்டிருக்காங்க. இதற்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் சார். நான் உங்களுடைய இதுல இருந்து சமீபத்துல ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கிடைக்க வேண்டிய அந்த பங்கு கேட்கும் பொழுது, இப்போதைக்கு இல்லை, நீங்கள் வெளியில் போய் கடன் வாங்கிக்கோங்க ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் அப்படின்னு தன்னிச்சையாக நீங்கள் வாங்கிக்கோங்க, இருங்க இருங்க நான் முடிச்சிடறேன் என்னோடய ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சிடறேன் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு ஜிஎஸ்டி கவுன்சிலில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லும் பொழுது, ஜிஎஸ்டி கவுன்சில் அதை சொல்லும் பொழுது பெரும்பான்மையான ஸ்டேட் ஏற்றுக்கிட்டாங்க சார். மன்னிக்கணும், பெரும்பான்மையான மாநிலங்கள் இன்னைக்கு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள். நான் மறுபடியும் சொல்றேன், இது பாஜகக்கு மட்டும் பொருந்தாது, காங்கிரஸ் நாளைக்கு வந்து ஆட்சி காங்கிரஸ் இல்ல அதுக்கு பிறகு முடிவு மாறுச்சு. ஒரு நிமிஷம், நீங்க பாஜக ஆட்சி செய்யற மாநிலம் அப்படின்னாக்க நீங்க சொல்வது வந்து அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத அரசுகள்ங்கிற மாதிரி சொல்றீங்க நீங்க. அத இப்போ இல்ல எனக்கு தெரியும் இது பொருந்தும். ஒவ்வொரு மாநிலத்திலையும் மற்ற விஷயங்களுக்கு அவர்கள் பாஜக அரசுகளே வந்து ஜிஎஸ்டி கவுன்சில்ல குரல் கொடுக்குறாங்க. ஏன்னா உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசில் ஒரு ஹேண்டிகிராஃப்ட் இல்ல ஒரு கைத்தறி இதுல வந்து ஜிஎஸ்டி அதிகமா போடுறாங்க. அந்த பாஜக அரசே வந்து அதை எதிர்த்து ஜிஎஸ்டி கவுன்சில்ல போராடுறாங்க. ஆனால் மேஜர் இஷ்யூஸ்ல வந்து அவங்க பார்ட்டி பாலிசி டிசிஷன்ல பார்ட்டி ஹைகமாண்ட் சொல்றத வந்து அவங்க ஏத்துப்பாங்க. அது வந்து எந்த கட்சியா இருந்தாலும், காங்கிரஸ் கட்சினாலும் காங்கிரஸ் ஜனநாயகம் இல்ல இல்ல. அப்புறம் எப்படி நீங்க வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து ரொம்ப அப்படியே நியாயமாக நடுநிலையோடு இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னைக்கு யூனியன் கவர்மெண்ட் ஒரு பாலிசி டிசிஷன் எடுத்தா ஜிஎஸ்டி கவுன்சிலில் போய் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ இல்லை கேரளா கவர்மெண்ட்டோ வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டோ தங்களுக்கு தேவையான விஷயத்த கோரி பெற முடியாது, அது நியாயமாக இருந்தாலும் சரியா? ஜிஎஸ்டி கவுன்சில்ல வந்து ஒரு உதாரணத்துக்கு 7 மாநிலங்களில் பாஜக, 7 மாநிலங்கள்ல காங்கிரஸ், ஒரு 15 மாநிலங்கள்ல பிராந்திய கட்சிகள். அப்ப பரவாயில்லையா? இந்த ப்ரொபோசிஷன் இருந்துச்சுன்னா, ஒருவேளை இந்த ப்ரொபோசிஷன் இருந்துச்சுன்னா நான் மறுபடியும் சொல்றேன், ஆமா நான் இப்ப இருக்கக்கூடிய கவுன்சிலோடைய நிலைமை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம நிதியமைச்சர் போயிட்டு சின்ன ஸ்டேட்டுக்கும் பெரிய ஸ்டேட்டுக்கும் ஒரே ஓட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ அது வந்து நீங்க ஏத்துக்கிறீங்களா? பெரிய ஸ்டேட்டுக்கு அதிக ஓட்டு கொடுக்கணுமா? இல்ல அதே டைம் இல்ல இல்ல கேக்குறேன், உங்களுடைய பாயிண்ட் தான் வர. இன்னைக்கு செக்யூரிட்டி கவுன்சில்ல பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் இந்தியா கோரும் பொழுது இந்தியா முன்வைக்கக்கூடிய வாதம் என்ன? உலகத்தில் 120 கோடி மக்கள் வாழக்கூடிய எங்களுக்கு பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் நீங்க கொடுக்கணும்ன்ற வாதத்தை அவங்க முன்வைக்கிறாங்கல்ல? வைக்கிறாங்க, என்னாச்சு? இந்தியாவுக்கு இடம் கிடைக்க வேண்டும், இந்தியா உலக வல்லரசு நாடுகளில் ஒரு நாடு, அந்த அடிப்படையில வேணுமே தவிர 120 கோடி மக்கள் இருக்காங்க. 120 கோடி மக்கள் இருக்காங்கன்றது இவங்களுடைய வாதகமா இருக்கா இல்லையா? அவங்க வாதமா இருக்கட்டங்க, நீங்க என் கேள்விக்கு பதிலே சொல்லலையே.
அதிகமான எண்ணிக்கை. நீங்க பிடிஆர் தியாகராஜன் சொன்னது சரியா தவறா? பதில் வரமாட்டேங்குது சார். சரி, நான் சரியா தவறா அப்படின்னு சொல்றதை விட, இன்னைக்கு மக்கள் தொகையின் அடிப்படையில, இங்க பெரும்பான்மையான மக்கள் தொகையின் அடிப்படையில பெரும்பான்மையாக மக்கள் இருக்காங்க. இப்போ நீங்களே எடுத்துக்கங்க. அந்த ஆர்குமெண்ட்டை நான் ஏத்துக்கல. நாளைக்கு தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகள் உண்மையாகவே பறிபோகக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு போய் இந்த மாதிரி ஆர்குமெண்ட் வைக்கும். ஏன்னா டீலிமிட்டேஷன்ல அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்க மாநில நிதி அமைச்சரே சொல்லிட்டாரு அதிகமா மக்கள் எங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிக ஓட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதனால உத்தரப்பிரதேசுக்கு 120 சீட்டு கொடுத்துறோம், தமிழ்நாட்டுக்கு 39ங்கிறத 25 ஆக்கிடுறோம். ஏத்துப்பீங்களா? அப்படியே அந்த வாதத்தை இன்னும் கொஞ்சம் பின்னாடி, இல்லை இல்லை, அந்த வாதத்தை அப்படியே கொஞ்சம் பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டேன்னா, இந்தியாவுடைய அந்த கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியில் பேசும்போது அம்பேத்கர் சொன்ன விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். இவ்வளவு பெரிய ஸ்டேட்டெல்லாம் இருக்கிறது அப்படின்றது இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டிற்கு நன்மையாக இருக்காது அப்படின்ற அவர் சொன்னதை இங்கே ஞாபகப்படுத்துகிறார். அதனால தான் தொடர்ந்து மாநிலங்களை பிரித்து சிறிய மாநிலங்கள் உருவாக்கப்படுகின்றன. அதனாலதான் வந்து மத்திய பிரதேச பிரிச்சு சத்தீஸ்கர் வந்துச்சு, அதனாலதான் பீகாரை பிரிச்சு ஜார்க்கண்ட் வந்துச்சு, அதனாலதான் யூபிஏ பிரிச்சு உத்தராகண்ட் வந்துச்சு. இதெல்லாம் அப்படி தெலுங்கானா ஆந்திரா தனித்தனி மாநிலங்கள் ஆகிவிட்டன. இதெல்லாம் அதனாலதான் வந்துச்சா அப்படின்ற, அதுக்குள்ள போனா அது ஒரு அரசியல் இருக்கும், பட் நான் அதுக்குள்ள போக விரும்பல. அதனால்தான் இது பிரிக்கப்பட்டதா, அதுதான் காரணமா அப்படின்றதுக்குள்ள போக விரும்பல. நான் எப்போதுமே மக்களினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் எதுவுமே நடக்கணும். அது நான் வெறும் மாநில அரசு இல்ல, வெறும் ஒன்றிய அரசு இல்ல, எல்லா அரசியலும் சொல்லல. கேள்விக்கு மட்டும் நீங்க பதிலே சொல்லல, என்ன பண்ணாலும் நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க, பரவாயில்லை. இல்ல இல்ல, என்ன கேள்வி சார், நான் மிஸ் பண்ணிட்டேனா? தியாகராஜன் சொன்னது அந்த கருத்து கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லாட்டினாலும் அதில் இருக்கக்கூடிய நியாயம் அப்படின்றத நான் இன்னைக்கு ஒன்றிய அரசு ஐநாவில் முன்வைக்கக்கூடிய அந்த வாதத்தோடு ஒப்பிட்டு அது ஒரு நியாயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, வாய்ப்பு இருக்கான்றத என்னோட இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களை ரொம்ப ஆழமாக விவாதிச்சோம். ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்திற்கும் விளக்கத்தையும் பதிலையும் அளித்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.